இரவு நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார். காலையில் மாரடைப்பு வந்து இறந்து விட்டார். லைட்டா நெஞ்சு வலி என்றார். ஆஸ்பத்திரிக்கு போற வழியிலேயே இறந்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு மாரடைப்பு என மாரடைப்பு ஏற்பட்ட திடீர் மரணங்களை பற்றி நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே உள்ளோம். உலகளவில் மனிதர்களை பயமுறுத்தும் மாரடைப்பு என்பது அதிக இறப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். அது திடீரென வருமா, அதன் அறிகுறிகள் ஏதும் தெரியாதா என பொதுமக்களிடம் பல கேள்விகள் மாரடைப்பை பற்றி உள்ளன. அதற்கு விடையாக இந்த காணொளியில் மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகள் பற்றி பார்ப்போம். மனித இதயம் என்பது தசைகளால் ஆனது. தசைகளின் இயக்கத்தின் மூலம்தான் இதயத்தால் உடலின் எல்லா பாகங்களுக்கும் இரத்தத்தை செலுத்த முடியும். அந்த தசைகளின் இயக்கத்திற்கு இரத்த ஓட்டம் என்பது மிக மிக தேவையான ஒன்றாகும். அதை தருவது இரத்த குழாய்கள் ஆகும். இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பால் இரத்த ஓட்டம் தடைபடும். இதனால் மனிதனுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. நெஞ்சு வலி என்பது இதய தசை இறப்பின் முக்கிய உணர்குறியாகும். பெண்கள் ஆண்களை விட அதிகமான அறிகுறிகளை உணர்கிறார்கள். பொதுவாக மாரடைப்பு வரும்போது மட்டுமல்ல, அதற்கு முன்பும் மாரடைப்பு வருவதற்கான எச்சரிக்கை அறிகுறிகள் தோன்றும் என மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். மாரடைப்பு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பே சில அறிகுறிகள் இருக்கும். பொதுவாக ஒரு மாதம் அல்லது 2-3 வாரங்களுக்கு முன்பே சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். மூச்சு வாங்குதல், தலை சுட்டல் மற்றும் மயக்கம், அஜீரணக் கோளாறுகள், உடல்வலி, வேர்த்து போகுதல், படபடப்பு, நடக்கும்போது ஒரு அழுத்தத்தை உணர்தல், வயிற்று வலி, சோர்வு ஆகியவைகள்தான் மாரடைப்பின் அறிகுறிகள் ஆகும். ஒருவர் இயல்பாக எப்போதும் நடக்கும் வேகத்திற்கு நடக்கும் போதே அவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். சிலருக்கு நெஞ்சில் அழுத்தி பிடிப்பது போன்ற உணர்வு ஏற்படும். சிலருக்கு நடையில் ஒரு தள்ளாட்டம் இருக்கும். சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்தால் அது சரியாகிவிடும். இப்படி ஒவ்வொரு முறையும் உணரும் போதும் அதற்கு பின்பு அவர்கள் தானாகவே நடக்கும் வேகத்தை குறைத்து விடுவார்கள். ஏதாவது ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கும் போது தலை சுற்றல் ஏற்படலாம். இரத்த ஓட்டம் சீராக இல்லாத காரணத்தாலும் உடல் முழுவதற்குமான இரத்தம் கிடைக்காததாலும் ஒருவருக்கு தலை சுற்றல், மயக்கம் போன்றவைகள் ஏற்படலாம். மாரடைப்பு வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே கூட உடலில் ஏற்படும் வலி மூலம் நமக்கு உடல் எச்சரிக்கை விடுக்கும். அதாவது நெஞ்சு வலி, கை வலி, தோள்பட்டை வலி, தாடையில் வலி போன்றவைகள் ஏற்படலாம். நெஞ்சில் அழுத்துவது போல உணர்வுகள் ஏற்படலாம். அடிக்கடி உடல் நிறைய வியர்த்து போகும், படபடப்பும் இருக்கும். இந்த எச்சரிக்கை அறிகுறிகள் இருந்தால் அதை காலம் கடத்தாமல் தவிர்க்காமல் கண்டிப்பாக பரிசோதனை செய்வது நல்லது. மேலும் சிலருக்கு அடிக்கடி சிறியதாய் ஏதாவது வேலைகள் செய்தால் கூட உடல் சோர்ந்து போகும், உடல் களைப்பாக உணர்தல் இருக்கும். குறைவான இரத்த ஓட்டம் மொத்த உடலையும் சோர்வடைய செய்யும். அதனால் உற்சாகம் குறைந்து அவர்கள் காணப்படுவார்கள். வயிற்று வலி, வாந்தி வருவது போன்ற உணர்வு, அஜீரணக் கோளாறுகள் போன்றவைகளும் ஏற்படும். நெஞ்சின் அடிப்பகுதியில் வலி இருக்கும். அது மாரடைப்பு வருவதற்கான அறிகுறியாகும். ஆனால் அதை அறிகுறி என தெரியாமல் சிலர் அஜீரணம் என நினைத்து மருந்து எடுத்துக் கொள்வார்கள். உடனே அந்த மருந்தால் ரிலாக்ஸாக உணர்வார்கள். ஆனால் அது அஜீரணக் கோளாறினால் ஏற்படுவது அல்ல. அஜீரணத்துக்கு மருந்து எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் சிறிது நேரத்தில் அந்த உணர்வு சரியாகிவிடும். அந்த அறிகுறியுடன் உள்ள அஜீரண பிரச்சனை உடல் நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை என நாம் உணர வேண்டும். சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு இருப்பவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அது மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகளை அதிகரித்து விடும். இதனால் இந்த பாதிப்பு கொண்டவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகள் செய்ய வேண்டியது அவசியம் ஆகும். பொதுவாக குடும்ப பாரம்பரியம், ஜெனட்டிக் குறைபாடு காரணமாக மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. 60 வயதை கடந்தவர்களுக்கு
மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள், இரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவர்கள், கொழுப்பு சத்து அதிகம் கொண்டவர்கள், சிகரெட் பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் இன்னும் அதிகம் என்பதே அறிவியல் பூர்வமான உண்மையாகும். மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகளில் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்கு வருவது போல அவர்களுக்கு வலி என்பது அவ்வளவாக தெரியாது. அதுதான் சர்க்கரை நோய் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகும். அவர்கள் ரெஸ்ட்லெஸ் ஆக உணர்வார்கள். வயதானவர்களுக்கு கழுத்து வலி, மார்பு வலியும் வரலாம். இந்த அறிகுறிகள் மாரடைப்புக்கு முன்பே சில நாட்களுக்கு முன்பு உடல் கூறும் எச்சரிக்கை மணியாகும். அதனை உணர்ந்து உடனே தேவையான பரிசோதனைகள் செய்வது நல்லது. இதற்கென உள்ள CKMP என்னும் இரத்த பரிசோதனையும் ட்ரூபோனின் என்னும் பரிசோதனையும் செய்து கொள்ள வேண்டும். இதனால் மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகளை நாம் தவிர்க்க முடியும். இதன் மூலம் திடீர் மரணத்தை நாம் தவிர்க்க முடியும். இதில் முக்கியமாக கடுமையாக மாரடைப்பு வருவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு மூச்சு வாங்குதல், தலை சுற்றல், அஜீரண கோளாறுகள், உடல் வலி, வேர்த்து போகுதல் போன்ற எச்சரிக்கை அறிகுறிகள் மிக தீவிரமாக அதிக வெளிப்பாட்டுடன் இருக்கும். அவர்களை உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும்.